ஹாலிவுட் திரைப்படமான உல்ஃபில் ஒரு மனுஷ ஓநாயாக தோன்றி ரசிகர்களை வந்து திகைப்பில் ஆழ்த்தினார் ஜாக் நிக்கல்சன். அந்த படத்துக்கு முன்னாடியே டீன் உல்ஃப் அப்படின்ற தொலைக்காட்சி தொடர் ரசிகர்களை கவர்ந்துருந்துச்சு. அதில் ஒரு கல்லூரி மாணவர் அப்பப்போ ஓநாயாக உருவெடுப்பார். ஓநாய் வடிவம் கொண்ட மனிதர்களை பற்றிய கதைகளுக்கு வந்து மத்திய கால ஐரோப்பாவில் பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த கதைகளில் பாதி கதைகளில் பார்த்தீங்கன்னா ஓநாயுடைய காலடி தடத்தில் தேங்கி இருக்கிற நீரை பருகிய நபர்கள் வந்து ஓநாயாக மாறிடுவாங்க. இன்னும் சில கதைகளில் ஒருவித மந்திர மூலிகையை உடம்புல எடுத்து தேய்ச்ச உடனே ஓநாய் வடிவம் கிடைத்துவிடும். மனிதர்களை ஓநாய்களாக மாற்றும் மந்திரவாதிகள் குறித்த கதைகள் கூட இருக்குது. அந்த காலத்தில் நிஜமாகவே உலகத்தில் ஓநாய் மனுஷங்க உழவுறாங்க, அதாவது ஓநாய் மனுஷங்க வந்து நிஜமாக இருக்காங்க அப்படின்ட்டு மக்கள் வந்து நம்பிட்டு இருந்திருக்காங்க. அதாவது 1589 ஜெர்மனியில் ஒரு தொழிலதிபர் மேலே திடீர்னு குற்றச்சாட்டு ஒன்று எழுந்தது. அதாவது அவர் வந்து சுமார் 25 காலத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 200 மேற்பட்டவங்களை அவர் வந்து கொன்று தின்னுட்டாராம். தான் ஒரு மனுஷ ஓனாய் தான் அப்படின்னு நீ ஒத்துக்க அப்படின்ட்டு சொல்லி அவரை துன்புறுத்தி கடைசியில் தூக்கிலையும் தொங்க விட்டாங்க. இன்றைக்கி யாருமே மனுஷ ஓனாய்களை அந்த கதைகளையும் நம்புறதில்ல. ஆனால் ஒரு ஆணோ பெண்ணோ தன்னை வந்து ஓனாயாக கற்பனை செஞ்சு கொள்ளும் மனநிலை குறைபாடு வந்து இருக்குது. அதுக்கு பேர் தான் லிகான் தெராபி. இந்த சொல் வந்து லிகான் என்ற கிரேக்க புராண அரசன் பேர்லேருந்து உருவாக்கப்பட்டது. அவர் வந்து ஜிஎஸ் கடவுளால் ஓனாயாக மாற்றப்பட்டவர் அப்படின்ட்டு கிரேக்க கதைகள் வந்து சொல்லுது. அதாவது ஓனாய் மனிதர்கள் அவங்க வந்து நிஜமாகவே நம்ம உலகத்தில் இல்லை, அது வந்து ஒரு மனநல குறைபாடு தான். தன்னை வந்து ஒரு ஓனாயாக நினச்சிக்கிட்டு மனநல குறைபாடு, அந்த நோய்க்கு பேர் தான் லிகான் தெராபி.